Omega 3 rich tin fish curry in 3 flavors. PTM Jack Mackerel. Taste natural. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஐநா மனித உரிமை பேரவையின் 51வது அமர்வு அடுத்த வாரம் திங்கட்கிழமை 12ஆம் தேதி ஆரம்பமாக இருந்தாலும் அடிமடியில் கனம் இருக்கும் காரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் குழு ஒரு வார காலத்துக்கு முன்னரே அங்கு பயணிக்கின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் அலிசேப்ரி தலைமையிலான குழு இன்று ஜெனீவாவுக்கு பயணப்பட்டுக் கொள்கின்றது. இந்த குழுவில் ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, சட்டமா அதிபர் திணைக்கள முகங்கள் மற்றும் வெளிவார அமைச்சின் முகங்களும் இடம் பிடித்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. ஜெனீவாவிடம் கால அவகாசத்தை கோரும் வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் குயுக்தி மூலையில் உதித்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் கமிஷன் என்ற உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஆகிய பழைய பொறிமுறை மீண்டும் தூசுதட்டப்பட்டு ஜெனீவாவுக்கு காட்டப்பட முனைகின்றது. இந்த முறையும் ஜெனீவாவில் அமெரிக்கா தலைமையிலான இலங்கை தீர்மான இணைத்தலைமை நாடுகள் புதிய தீர்மானம் ஒன்றை முன்வைக்க திட்டமிட்டுள்ளன. இந்த தீர்மானத்தில் இலங்கையில் இடம்பெற்ற தமிழ் மக்கள் மீதான உதிரப்பழி தொடர்பான சான்றுகளை சேகரித்து பாதுகாப்பது தொடர்பான விடயங்களும் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுவதால் ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் கமிஷன் என்ற தந்திரத்துடன் மேற்குலக நாடுகளை சமாளிக்க ஒரு வார காலத்துக்கு முன்னரே ஸ்ரீலங்கா குழுவின் ஜெனீவா பயணம் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. இலங்கை தீர்மானம் தொடர்பான இறுதி வரைவு அறிக்கை ஒன்று கடந்த 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜெனீவாவிலிருந்து கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த தீர்மான வரைவு குறித்த ஸ்ரீலங்காவின் எதிர்வினைகளை இல்லையென்றால் கருத்துக்களை தெரிவிக்க இன்று வரை கால அவகாசம், அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வார இறுதியில் இதற்குரிய பதில் கொழும்பால் ஜெனீவாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிகின்றது. அதன் பின்னர்தான் இன்று ஸ்ரீலங்கா குழுவின் ஜெனீவா பயணம் இடம்பெற்றுக் கொள்கிறது. இதற்கிடையே இந்த தீர்மானத்துக்கு முன்னர் ஐநா மனித உரிமை ஆணையாளர் பணியகத்தால் சமர்ப்பிக்கப்பட உள்ள தொடர்பான அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளை சேகரிப்பதற்காக கடந்த மாதம் டோரி முங்கோவன் தலைமையிலான ஒரு குழு ஜெனீவாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு சென்று ஆதாரங்களை திரட்டி சென்றிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஜெனீவாவுக்கு அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படாத நகர்வுகள் குறித்து ஏற்கனவே மனித உரிமை ஆணையாளர் பணியகம் விமர்சனத்தை வெளியிட்டுள்ளது. ஆயினும் ஸ்ரீலங்காவோ தனது சமகால பொருளாதார அரசியல் நெருக்கடிகளை காரணம் காட்டி அந்த நெருக்கடிகளால் தான் ஜெனீவா அரங்கம் கோரிய கடப்பாடுகளை தம்மால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என ஒரு சாக்குப்போக்கு காரணங்களை சொன்னாலும் இவ்வாறான நெருக்கடிகளுக்கும் ஆட்சி தரப்பு தான் பொறுப்பு கூற வேண்டும் என்ற விமர்சனத்துடன் ஜெனீவா அரங்கம் உள்ளது. குறிப்பாக போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை சார்ந்த குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலை போலவே மக்களுக்கு பாதகமாக எடுக்கப்பட்ட பொருளாதார முடிவுகள் சார்ந்த பொறுப்பு கூறலையும் ஆட்சித்தரப்பை ஏற்க வேண்டும் என ஜெனீவா கூறுகின்றது. இதற்காக பொருளாதார குற்றங்களுக்கான பொறுப்பு கூறல் என்ற சிறப்பு சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் விமர்சிக்கப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதாவது இதுவரை போர்க்குற்றங்கள் சார்ந்த அக்கௌண்டபிலிட்டி என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்ட நிலையில் இப்போது எக்கனாமிக்கல் கிரைம் என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டு அதற்குரிய பொறுப்பு கூறலும் கோரப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கையின் சமகால அரசியல் நெருக்கடிகளில் தமக்கு தமக்குரிய ஆதாயங்களை பெற்றுக் கொள்வதற்காக தென்னிலங்கையில் உள்ள சிங்கள கட்சிகள் தீவிரப்பட்டுக் கொள்கின்றன. இதனால் புதிய புதிய கட்சிகளும் கட்டமைப்புகளும் முகைவடித்துக் கொள்கின்றன. அந்த வகையில் ராஜபக்ஷ அணி கலகலத்து அதன் பொதுஜன பிரமுன தாமரை மொட்டு உதிரும் நிலையில் அந்த தளத்திலிருந்து விலகிய சுயாதீன கட்சிகள் நேற்று விமல் வீரவன்ச தலைமையில் சுப்ரீம் லங்கா கொலிஷன், அதாவது மேலவை இலங்கை கூட்டணி என்ற பெயரில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்றை உருவாக்கியுள்ளன. நேற்று இந்த புதிய கூட்டணி உருவான நிலையில் நவலங்கா நிகதாஸ் பக்ஷியா இல்லையென்றால் புதிய லங்கா சுதந்திர கட்சி என்ற கட்சிக்குரிய புதிய தலைமை பணியகம் இன்று காலை பத்திரமுல்லையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவின் போது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் சந்திரிகா பண்டார நாயக்கா குமாரதுங்கவும் கலந்து கொண்ட மிக முக்கிய விடயம். முன்னாள் அமைச்சரும் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான குமார வெல்கம தலைமையில் புதிய லங்கா சுதந்திர கட்சி செயற்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கினால் இலங்கையில் இடம்பெற்ற தமிழின அழிப்புக்கு அனைத்துலக சுயாதீன விசாரணைகளை கோரியும் தமிழர்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று பிற்பகல் பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸில் அமைந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய ஆணையக முன்னலில் ஒன்றுகூடல் நிகழ்வொன்றை புலம்பெயர் தமிழர்கள் நடத்தவுள்ளனர். நெதர்லாந்தில் உள்ள அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஐநா மனித உரிமை பேரவையை நோக்கி ஆரம்பித்த மனிதநேய மிதிவண்டி பயண குழுவும் இந்த ஒன்றுகூடலில் பங்கேற்க உள்ளமை இங்கு முக்கியமான ஒரு விடயம். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கினால் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக யார் வரக்கூடும் என்ற வினாவுக்குரிய விடையை இந்த பதிவை பார்க்கும்போது நீங்கள் செய்திகளின் வாயிலாக பெற்றிருக்கக்கூடும். இந்த பதிவு பதியப்படும் வரை அது ஒரு ஆவலுக்குரிய வினாவாகவே இருந்தது.
எனினும் இன்று மதியம் இந்த வினாவுக்கு விடை வழங்கப்படும். இந்த போட்டியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டபடி தற்போதைய வெளியுறவு அமைச்சர் லீஸ் ட்ரஸ் இல்லையென்றால் முன்னாள் நிதியமைச்சர் ரிஷி சுனாக்கா வெற்றியாளர் என்ற விடை இன்று பிரித்தானிய நேரப்படி 12:30 அறிவிக்கப்படும். அதன் பின்னர் தற்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் ராணி எலிசபெத்தை ஸ்கொட்லாந்தில் உள்ள பல்மோரல் கோட்டையில் சந்திப்பார். அங்கு அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்குவார். வழமையாக லண்டனில் உள்ள பக்கிங்காம் அரண்மனையில்தான் இந்த பாரம்பரிய நிகழ்வுகள் இடம்பெறுவது வழமை. எனினும் ராணியின் உடல்நிலை காரணமாக இந்த முறை இது ஸ்கொட்லாந்தின் பல்மோரலில் இடம்பெறுகின்றது. அங்குதான் தற்போது ராணி தங்கியிருக்கின்றார். 2019 பிரித்தானியாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியை, அதாவது பழமைவாத கட்சியை, பிரெக்சிட் ஊடாக பெரு வெற்றிக்கிட்டு சென்ற போரிஸ் ஜான்சன் தனது 2.5 ஆண்டுகால ஆட்சிக்கு பின்னர் பல்வேறு முறைகேடுகளை மையப்படுத்தி தனது சொந்த அமைச்சரவை செய்த கிளர்ச்சியால் வெளியேற்றப்பட்டு இன்று பதவி விலகின்றார். நாளை புதிய பிரதமர் ராணியின் நியமனத்துக்கு பின்னர் பதவியேற்பார். பிரித்தானியாவில் ஆளுங்கட்சியின் தலைவரை பிரதமராக பதவி வைக்க முடியும் என்ற நியதியின் அடிப்படையில் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமைத்துவத்துக்காக நடந்த வாக்களிப்பில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதால் வெற்றியாளர் தோன்றுவார். எனினும் பிரித்தானியர்கள் கடந்த 40 ஆண்டுகளில் சந்திக்காத அளவுக்கு பணவீக்கம் மற்றும் எரிசக்தி செலவினங்களை எதிர்நோக்கும் நெருக்கடி களத்தில் புதிய பிரதமர் இந்த களத்தையும் வெற்றி பெற வேண்டும். இல்லையென்றால் இன்னும் 2 வருடங்களில் வரவுள்ள பொதுத் தேர்தலில் அது மோசமான அடியை வாங்கி படுதோல்வியை சந்திக்கும் என எதிர்வு கூறப்படுகின்றது. லிஸ்ட்ரஸை பொறுத்தவரை தான் பதவியேற்ற 1 வார காலத்துக்குள் எரிசக்தி செலவின நெருக்கடியில் நுகர்வோரை பாதுகாக்க கூடுதலான உதவிகளை அறிவிப்பதாக உறுதியளித்துள்ளார். ஆனால் இவ்விதமாக இந்த உதவிகள் வெறும் என்ற விடயத்தில் அவர் மேலதிகமான விளக்கங்களை தரவில்லை. ஒருவேளை நாளை பதவியேற்புக்கு பின்னர் அந்த விடயங்களை அவர் அறிவிக்கக்கூடும். இந்த நிலையில் முடிவுகள் வர முன்னரே முன்னாள் நிதியமைச்சரும் ஆரம்பத்தில் இந்த போட்டியில் முன்னிலை வகித்தவருமான ரிஷி சுனாக் தனது தோல்வியை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டு இப்போது கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தை பாதுகாப்பதுதான் முதன்மை விடயம் எனவும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் உலகை அதிர்ச்சியூட்டிய இன்னொரு சம்பவம் கனடாவில் இடம்பெற்றிருக்கிறது. கனடாவின் மத்திய மாகாணமான சஸ்காட்சிவன் பகுதியில் இடம்பெற்ற தொடர் கத்திக்குத்து சம்பவங்கள் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. நேற்று நடந்த பாரிய கத்திக்குத்து சம்பவங்களில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டு 15 பேர் காயமடைய வைக்கப்பட்டுள்ளனர். இந்த குரூர தாக்குதல்களை செய்ததான சந்தேகத்தில் டேமியன் சாண்டர்சன் மற்றும் மைல்ஸ் சாண்டர்சன் ஆகிய 2 பேரை தேடும் பாரிய வேட்டை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களா என்பது இதுவரை தெரியவரவில்லை. நேற்று உள்ளூர் நேரப்படி அதிகாலை முதலாவது தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் தொடர்ச்சியாக 6 மணி நேரமாக கத்திக்குத்து தாக்குதல்கள் இடம்பெற்றன. இந்த பதிவு பதியப்படும் வரை குற்ற சந்தேக நபர்களை தேடி பாரிய தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.